இந்தியாவிலேயே முதன்முறையாக பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்திறன் அளவீட்டு முறையில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை வீடுகள் தோறும் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரிக்கப்பட்ட குப்பைகள் முறைப்படி பெறப்படுவதோடு அனைத்து திடக்கழிவுகளையும் குப்பை கொட்டும் வளாகத்திற்கு கொண்டு செல்வதை தவிர்த்து நவீன தொழில்நுட்ப முறையில் மறுசுழற்சி செய்து நீர் நிலம் மாசுபடுதல் தவிர்க்கப்படும். மாநகரில் சுத்தமான சூழல் ஏற்படுத்தப்படும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மவுண்ட் நியூஸ் வழங்கும் புதிய முகம். இன்னைக்கு நம்ம கூட பேச போற இரண்டு நபர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில வருடங்கள்ல நம்ம சென்னை சிட்டியை வந்து ரொம்ப தூய்மைப்படுத்துறதுக்கான பணிகள்ல ஈடுபட்டிருக்க ஒரு நிறுவனம் தான் உர்பேசர் ஸ்மித். ஸோ இந்த உர்பேசர் ஸ்மித்தோட சிஇஓ மிஸ்டர் மொஹமத் சயீத், அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட வைஸ் சேர்மன் மிஸ்டர் சதாக் ஜலால், இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் தான் வந்து நம்ம இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை பத்தி ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் சொல்றதை விட அவங்க ரெண்டு பேரும் சொல்லி நம்ம அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம் அனுஷா. வணக்கம் நேயர்களே. இந்த இன்டர்வியூவுக்கு நாங்கள் எங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து கௌரவிச்சதுக்கு நாங்கள் குழுமம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். அனுஷா, இப்போ நீங்கள் சொன்னது வந்து இட்ஸ் அ ஜேர்னி. ஓகே, ஸோ த ஜேர்னிங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல முடிச்சிட்டோன்னா இட்ஸ் நாட் அ ஜேர்னி. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து அன்றாட விஷயங்கள் எப்போதுமே யூ கீப் ஆன் டூயிங் எவ்ரி டேஸ் இன் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வென் ஐ வாஸ் அ யங் சைல்ட், யூனோ, ஐ வாஸ் ஆல்வேஸ் கீப்பிங், யூனோ, இன் மை மைண்ட் ஐ ஷுட் கீப் மை திங்ஸ் ப்ராப்பர்லி இன் ப்ராப்பர் பிளேஸ். அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தூங்கிட்டு எழுமினதுக்கப்புறம் உள்ள ஒரு பெட்ஷீட்டாக இருக்கட்டும், ஆர் யூனோ மை டூத் பேஸ்ட் அண்ட் ப்ரஷ் வேர் இட் ஹேஸ் டு பி, இட் ஹேஸ் டு பி. ஸோ எவ்ரிவேர் யூனோ வென் ஐ சி சம் திங்ஸ் ஆர் நாட் இன் பிளேஸ், யூனோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு மீ, ஐ நீட் டு கீப் த திங்ஸ் ஆன் right in place. So when the journey came on the waste, you know, it's not an end to the waste. Ku vandu epovume or end ay kedaiyadhu. Every day human beings, they produce waste in different forms. And that was nice talking to you, sir. So coming back to Mohamed Sayed, sir, so how did your journey start with Urbaser Sumit? I was actually a guy basically from the electronic industry who moved away from India, from Chennai to the Middle East. So அங்க போனேன், I was been offered a job in a வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அங்கே போயிட்டு இந்த ஜாபை வாங்கிட்டு ஊரில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஃபேமிலி இல்லை என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கச்சரா கம்பெனிலையா சேர்றோன்னு. தட் வாஸ் மை பிக்கஸ்ட் வாரி. பட் ஆஸ் ஐ ஜாயின்ட் த கம்பெனி, வென் ஐ காட் இன்வால்வ் இன் டு த பிஸ்னஸ், ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் நாட் அ கச்சரா கம்பெனி, இட்ஸ் நாட் கலெக்ஷன் ஆஃப் கார்பேஜ். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் விச் ஐ பர்சனலி காட் இன்வால்வ். திஸ் ஆல்சோ கேவ் அஸ் அ பிக் மைலேஜ். ஸோ ஹேவிங் தீஸ் எக்ஸ்போஜர்ஸ், you cannot get this type of exposure with any other industry, because this is something which is man made and a solution for a man made mistakes. So that's how my journey is, and today I'm proud to be saying that I'm a waste management company guy. That's wonderful, sir. So unga neenga eppadi in the Urbaser Sumit adhe eppadi on the start panninga, how did that start up? When we were, you know, in the field of facilities management appdin solluvanga. ஸோ ஆரம்பத்துலலாம் வந்து இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் அ கிளீனிங் கம்பெனி. தென் லேட்டர் ஆன் த வேர்ல்ட் வென் டுவர்ட்ஸ் தட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் விச் இன்க்ளூட் சாஃப்ட் சர்வீசஸ் அண்ட் ஹார்ட் சர்வீசஸ். ஆல் மேன்மேட் சர்வீசஸ் ஆல் சாஃப்ட் சர்வீசஸ், கிளீனிங், செக்யூரிட்டி, லேண்ட்ஸ்கேப்பிங், பெஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ வென் இட் கேம் டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வி வேர் ஜஸ்ட் நார்மல் கிளீனிங் கம்பெனி ஹூ ஆர் ஆல்சோ டேக்கிங் தி ஆஃபீஸ் based where we used to clean the offices. The offices la paper varum, cardboard varum, maybe a pen or different kind of waste. So there was a urge from my customers, you know, why don't you take the municipal solid waste where we have got apartments, we got public areas where there a lot of generation of waste is happening. We had a small van and we have been transporting those particular thing on not on a mega scale, on a small scale. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ யூஸ் டு அட்டெண்ட் அ லாட் ஆஃப் எக்ஸிபிஷன்ஸ் ஆன் மை இண்டஸ்ட்ரி. ஸோ ஹேப்பன் டு மீட் அ கம்பெனி இன் ஐ மீன் சவுதி அரேபியா. ஓகே, ஸோ ஸோ அங்கே வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற கம்பெனியோட எனக்கு ஒரு தொடர்பு வந்தது. ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி இன் டேக்கிங் அ ப்ராஜெக்ட் இன் பஹ்ரைன். வி டோன்ட் நோ எனி திங் அபவுட் வேஸ்ட், ஸோ ஐ ஜாயின் இன் ஹேண்ட்ஸ் வித் அ கம்பெனி கால் இட்ஸ் கால் ஆலம் ஃப்ளோரா. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் வெஞ்சர் கம்பெனி.
And so Urbeser kettingana, Urbeser was referred to me by my partner, then partner of Saudi Arabia called Dalal Baraka. So they were partners with them for Egypt. Egypt la vandu Alexandria vandu they were doing it together. So Urbeser was introduced to me by my partner company that time for Abu Dhabi project, which was Dalla Al Baraka from Saudi Arabia. That's how the relationship started about 17 years ago. The first person to establish. Yes, yes. That's very nice of you, sir. Yeah. So ivlo Gulf countries la lam pannita, why Chennai? Namma Chennai ku vandu inda Urbeser vandu start pannantu. What's your thought about that? Okay, my everything starts at home. Okay, yeah. So we know that we produce waste every day. So enakku vandu eppodume ipa na vandu Nungambakkathiley dhaan ennudaiya all of my life, you know, I lived here, but I was brought up in a place called Mannadi. Mannadi na it's Madras one Broadway. So appa vandu kuppengiradha vandu nama kannukku munadiye every day nama paakka kudiya oru vishayama dhaan irundhathu. Adhu yaarume vandu proper ah adhu eduthu kondu poi kottra mari oru idhave illa. என்னாச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குப்பை இருந்தது. சடன்லி அந்த குப்பை வந்து அங்கே இல்லாமல் வேறு இடத்துக்கு போயிருந்தது. அதுக்கு யாருன்னு பார்த்தா நம்ம நெய்பர் தான் அது காரணம். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், ஏன் வீட்டுக்கு முன்னாடி இந்த குப்பை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வீடு தள்ளி கொண்டு போய் குப்பையை வச்சுட்டார். ஸோ அந்த நாலாவது வீட்டு மனுஷன் வந்து அவருக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமாகவே தெரியல. ஏன்னா ஹி டசன்ட் லீவ் தேர், த ஹவுஸ் இஸ் ஆல்வேஸ் லாக்ட். ஸோ அப்போ நான் நினச்சேன், என்னடா இது ஒரு ஆளோட ப்ராப்ளத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல போய் நம்ம புஷ் பண்ணுறோமே, அப்போ இது வந்து எந்த பயத்தில் நியாயம் இல்லை. நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற இடம் நம்ம சுத்தமாக இருந்தால் தானே அடுத்த இடம் சுத்தமாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், ஆஹா வி நீட் டு சம்திங், வி ஹாவ் டு டூ ஃபார் த சொசைட்டி. ஸோ நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே இந்த கான்ட்ராக்டை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா நம்ம பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ லோக்கல் எங்களுக்கு எந்த விதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அப்போ இல்லை. ஸோ இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் ஐ பீன் ஃபாலோயிங் திஸ். யூனோ ஒன் டே யூனோ ஐ வில் ஸ்ட்ரைக் திஸ். ஸோ அதுக்கு மெயின் காரணமே மஹமூத் தான். மஹமூத் மட்டும் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இருந்திருந்தாருனா என்னால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தே ஹாவ் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆன் மீ அண்ட் ஐ டோல்ட் மஹமூத் ஆல்சோ, மஹமூத் there is a opportunity coming, Urbeser, I will check with them, definitely they will come, அப்படின்னு வாங்கன்னு சொல்லி இங்கே வந்தது தான் எங்கள் ஜேர்னி. So that's so nice of you, sir. So now, T, you were the main reason for this Urbeser. So okay. What is unique about this project and how do you differentiate this from the other waste management companies? Yeah, I'll answer you both your questions. One is about the uniqueness and one what Mr. Jalal was saying. Okay. First of all, if you ask me about the uniqueness, when we came for this tender, when this project came to me 2 years back, it was the first time in India in the Mario tender document or municipal corporation documented. This made us go more interested to get into this tender to understand. First was the tender which created an interest this time very strongly for both of us. Second was it's our hometown. We were born, brought up in this city, and we have done a lot to the international market. So why not to our hometown? And definitely all our families who stood with us, they supported late hours, not coming back home, all these. So this is how our journey and I could say for whatever happened in this last 2 years. That's very nice. For every successful man, there is a lady behind. So Namari, that thought inspired you to start up this Urbeser. So what is your commitment or what is the commitment of Urbeser to Nama Chennai? See, the time when we went for the project, the tender documents itself, they got us committed of saying, if you are a serious bidder, come into it. So that's the first point. The second point is that you risk your payment if you are not committed to provide a solution. So the tender is very clear on to that. We went through it, we took the challenges and we knew that we can achieve it. Tamil Nadu, Chennai always stands totally different comparatively to rest of India. Chennai showed an example of creating a private sector waste management 20 years back. They are trying to help, they are trying to come forward. Must be not immediately, in a couple of years, every person in Chennai will definitely be a part of this project. He will make us go successful, and I'm confident Chennai will definitely stand much different to other cities. Sure, sir. Obviously, your word should come true. And just tell about this Urbeser Summit mission and also the scopes of this service. See, the scope is, the project is
டோர் டு டோர் கலெக்ஷன். ஒரு ஒரு வீடாக போயிட்டு நாங்கள் வி கலெக்ட் த கார்பேஜ். அவர் ரிக்வெஸ்ட் தேர் இஸ் டு செக்ரிகேட் த வேஸ்ட். யூ நீட் டு டேக் த வெட் வேஸ்ட் செப்பரேட், ட்ரை வேஸ்ட் செப்பரேட், டொமெஸ்டிக் ஹசார்ட் செப்பரேட் அண்ட் ரீசைக்ளபிள்ஸ். கிரீன் வேஸ்ட் கோ செப்பரேட். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ சிஸ்டம் இஸ் ஃபாலோட். நவ் ஆன் த செக்ரிகேஷன் கலெக்டட், இட் ஐதர் கோஸ் டு த பின்ஸ் which is again designated for wet and dry. India, the type of waste which is generating the calorific value is different. They started with collection and transportation as the first step by Chennai Corporation, which is a great idea what they have done, and they have done it like how it's practiced internationally. So ingende vandi namba pirchi eduthu ponona to different treatment center, and the treatment center ku vandi they will have a better result for the end product. Chennai Corporation has also started compost plants. Compost plants within neighborhood. When the compost plants ga avangalukku vandi they need wet waste. So we have almost done around 90% of their capacity. In some places we have done 100% of that MCC's capacity. So the results are coming. So they are trying to get in with more MCC's. Must be in next 1 year's time they will have enough of MCC's to receive the entire wet waste coming up. So almost 8 years la vandha nama Chennai vandha oru thooyamana nagarama maathuvom solittu obviously the mission vandha run pannitirukinga. So what are the challenges that you face while going through this? See, challenges vandhi ma what we are facing on day to day is starting nanga when we started this project on 1st of October, the biggest challenge is to recruit 12,000 people and put them on ground, the blue collar and the white collar. And that also we just came out of the pandemic with the COVID situation, and we landed up with huge rains and all those problems. Or alavukku vandu ipo in the project totally stabilized aichu. Our concentration is now going in more on to make sure that the manpower is being used properly. In the meantime naanga vandu as part of the tender, the target is today you start, and how are you going to target and get this at the earliest. So we have already started, if you ask me, around 40% of the public, the residents have started slowly segregating the waste. The target is for 1 year. And we are going to invite school children right from the government schools to the top schools of Chennai to get in their children there to see what exactly this entire project is doing. That's nice, sir. Sir, a successful project ipo Chennai la poyit irukku, which is Urbeza Summit. So what's your vision for Chennai? Munadi innoru vision na pesirren. See, every successful man has a woman behind, very nice and lucky wife, so who always be on my backside to support me. So in life, sometimes you are down, sometimes you are up. So every time, you know, she always, you know, support and, you know, bring me the spirit back. அவங்களோட தாத்தாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க தாத்தா வந்து சென்னைக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேருக்கு ஜெமினி பிரிட்ஜு வந்து என் ஒய்ஃபுடைய தாத்தா தான் கட்டினாருங்கிறது தெரியாது. ஜெமினி பிரிட்ஜ் அன்றாட எல்லாமே போகக்கூடிய பிரிட்ஜ் தானே. கண்டிப்பாக. ஸோ அதை வந்து அவங்க தாத்தா கட்டின கம்பெனி தான். அண்ணா நகரில் அண்ணா டவர்னு ஒன்று இருக்குது, அது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது ஏன் வந்ததுன்னு. அது வந்து ஒரு எக்ஸ்போ டைமில் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் எங்கள் அவங்க ஒய்ஃபுடைய தாத்தா கம்பெனி கட்டினது தான். ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு பெருமையாக பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு இடமா இருக்குது. ஸோ இது நானும் இல்லை, மொஹமூது இல்லை, நாங்கள் இருந்ததுக்கு ஒரு அடையாளமாக இங்கே வந்து ஏதாவது நம்ம பண்ணிட்டு தான் மக்கள்கிட்ட வந்து இது போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இப்போ எங்களுடைய பார்ட்னர் சுமித்தை பற்றியும் நான் கொஞ்சம் பேசணும். சுமித் வந்து அவர் வந்து எனக்கு ஒரு 4 வருஷமாக பழக்கம். பிரபாகர் செலுங்கேங்கிறது பேர், அவர் சேர்மன் பேர். ஸோ எனக்கு அவருக்கு அந்த 4 வருஷம் பழக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தொடர்பாகவும் நாங்கள் வந்து இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்லதொரு சந்தர்ப்பம் வந்தது. ஸோ இப்போ நான் தான் அவர்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் எங்களோட ஒன்றா சேர்ந்து நீங்களும் எங்களோட ஜேர்னியில் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜேர்னியில் கூப்பிட்டுருக்குறோம். ஸோ அவங்க வந்து மெயினாக ஒரு பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க ஒரு 25,000-30,000 பேர் பேன் இண்டியா லெவலில் வச்சு ஒர்க் பண்ணுற கம்பெனி. ஆஸ் அ பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ நம்மளை நம்பி அவங்க ஊர் பேசுறங்கிற கம்பெனி வந்து நம்மளை நம்பி வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஜேர்னியை வந்து வி வாண்ட் டு டேக் இட் டு அதர் சிட்டிஸ் ஆல்சோ. மஹமூத் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் யூனிக் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்ததே கிடையாது.
ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு இவ்வளவு நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து அதை விட எங்களுக்கு வந்து கூட பொறுப்பு இருக்குது. அது பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் பண்ணணும். சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா அவர் நிறைய சேலஞ்சஸ்லாம் சொன்னார் இல்லையா. என்றைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு குப்பை கிளியர் ஆனவொன்னா அப்பாடா நம்ம வீட்டுக்கு முன்னாடி குப்பை இல்லை அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, ஸ்மெல் அடிக்குது, அதில் இருந்து நிறைய ஜேர்ம்ஸ் உண்டாகுது அப்படிங்கும்போது அந்த உணர்ச்சி வந்து எல்லாருக்கும் வரும். அவங்க ஏரியா பக்கத்தில் வந்து கிளீனாக ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அடுத்த ஆள்கிட்ட சொல்லுவாங்க, ஏடே நம்ம ஏரியா ஃபுல்லாக கிளீனாக இருக்குப்பா அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட சந்தோஷத்தில் நம்ம போய் உள்ளே உட்கார்றதுனால எங்களுக்கெல்லாம் அதை விட பெரிய சந்தோஷம். அதனால் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் வேணும், சப்போர்ட்டும் வேணும். மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நடக்கவே நடக்காது. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் சப்போர்ட்டு, மக்கள் சப்போர்ட்டு, பாமர மக்கள்கிட்ட கூட எங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சாதான் இந்த சக்ஸஸாக பண்ண முடியுமே ஒழிய இல்லைன்றா இது ரொம்ப சக்ஸஸாக பண்ணுறதுக்கு சாத்தியப்படாது இந்த ப்ராஜெக்ட். வி ஹோப் வி வில் ரெப்ளிகேட் திஸ் இன் மெனி சிட்டிஸ். அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறைய தெரியுது. இதை கேள்விப்பட்டு ஈவன் த நெய்பரிங் ஸ்டேட் ஆல்சோ ஹாவ் அப்ரோச்ட் அஸ் யூ நோ டு டூ அ ப்ரெசன்டேஷன் டு தெம். ஸோ இட் வில் பி அ விண்டோ showcase project for the entire India. Hats off to Tamil Nadu government. That's very nice, sir. So in the 8 years la inda project vandu eppadi aagu enna nama Chennai city ah irukum neenga nenikireenga? Like engalda oru gala dinner la vandu enga corporation commissioner Mr. G Prakash sollumbodhu appuram avaru engitteyume sila time pesirkaru, Jalal enakku vandu inda city-ye Singapore mari maathanangala enakku enna kedaiyadhu. நம்ம சிட்டி வந்து ஒரு லிட்டர் ஃப்ரீ சிட்டியாக இருக்கணும். கார்பேஜ் எங்கே பார்த்தாலும் கார்பேஜ் இருக்கக்கூடாது. அதே இப்போ நமக்கு பெரிய சக்ஸஸ்ன்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம 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 ஊர் வந்து இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். சென்னை வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா. அந்த இதுக்கு வந்து எங்களால் எவ்வளோ எவ்வளோ பாடுபட முடியுமோ அவ்வளோ நாங்கள் நைட் அண்ட் டே நாங்கள் பாடுபட்டுருக்கோம், நாங்கள் பாடுபடுவோம். மக்களும் அவங்க குறைகளை வந்து சொல்கிறதுக்கு தோதா இப்போ சொன்ன மாதிரி, ஸோ வி ஹாவ் அ ஹாட்லைன் நம்பர் இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எனி டைம் பீப்புள் கேன் யூனோ இன்ஃபார்ம் அபவுட் தேர் கம்ப்ளைண்ட்ஸ், தேர் அன்சாட்டிஸ்ஃபேக்ட்ரினஸ். ஸோ இன்னைக்கு காலையில் கூட ஒன் ஆஃப் மை யூனோ நோன் ஃப்ரெண்ட் கால் மீ ஃப்ரம் பெசன்நகர். He was not happy about his particular things, city, I mean street. I'm very happy. My general manager, the coordinator, everybody was there in half an hour and they cleared it in 1.5 hours. So, இது மக்கள்கிட்ட இருந்து சில விஷயங்கள் வந்து ஓகே நாங்களும் தப்பு பண்ணலாம், எங்கள் ஆட்களும் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான் அதை, பட் நீங்கள் வந்து அதை எங்களுக்கு வந்து உடனே எங்களுக்கு தெரிவித்தாவே நாங்கள் உடனே இதை வந்து நாங்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுவோம். இது வந்து சில இடங்களில் மிஸ் ஆகிடுச்சுன்னா வி வாண்ட் த பப்ளிக் சப்போர்ட் ஆல்சோ. அஃப்கோர்ஸ் யூ நோ தேர் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் வித் த பப்ளிக். ஸோ சார் கம்பேர் டு கல்ஃப், ஸோ நீங்கள் கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் இருந்திருக்கீங்க, ப்ளஸ் அங்கே நிறையவே வந்து இந்த கிளென்லினஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சென்னை வந்து இந்த கிளென்லினஸ்க்கு ஆப்டைட் வந்துட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து ஒரு கேள்வி எப்படி கேட்குறீங்கன்னா, கல்ஃபுக்கு போகிற ஆளுங்க முக்கால்வாசி நம்ம ஊர் ஆளுங்க தான். அங்கே போயிட்டு வி கீப் அவர் செல்ஃப் டைட், வி ஃபாலோ த ரூல்ஸ் வாட் த கவர்மெண்ட் சேஸ், வை நாட் வி டூ இட். ஸோ That is the target. I think this step is what today we have to understand even in our country. இது வந்து எப்படின்னா, நான் வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு வாங்கி சாப்பிட்டேன்னா, த நெக்ஸ்ட் மினிட் லெட் இட் பி அ டீ கப் ஆர் லெட் இட் பி பேப்பர் வாட் எவர் தேர், வி டோன்ட் கெட் பாதர், வி ட்ரை டு த்ரோ இட். ஸோ ஆர் எஜுகேஷன் இஸ் கோயிங் வெரி ஸ்ட்ராங் நவ் டு த ஷாப் கீப்பர்ஸ், த வெண்டர்ஸ், ஆஃப் சேயிங் ப்ளீஸ் ட்ரை டு கீப் அ ஸ்மால் கார்பேஜ் பேக் வித் யூ. And ask people not to litter. So if we are having plans, board potti ellam oru kadaliyum chinna board, like how you said, no tobacco, no smoking, and the mari edavadhu onnu eduthu varradhukku we are trying to work out with CSR also, asking them to come. There are a lot of public who are trying to change over, but education is something which is required, and we are confident, knowing the public of this city, they will change. And we'll also work hard to get that done. That's so nice, sir. So, sir, any research and development in the field of this waste management as of now? See, as far as research and development, yes, Urbasa has got the research center in Spain.
They definitely try to develop every part of it. Today for this project, we have designed our project in such a way that all our vehicles are being tracked through GPS system. All our bins are being tagged with the RFID stickers for it to prove that it's been lifted or it's been attached to the compactor. We are monitoring the entire system, and this will be online with us, which could be monitored in our main screen. We are going a little more further to understand what type of a waste, what will be the calorific value. Is it worth it for us to suggest the government to go for a bigger waste-to-energy plant or go for a waste-to-energy but only getting in heat to give it to a district chiller, cooling plant, which can be used for a big mall or a big housing complex for giving air-conditioned chillers. We are also planning for the landfills all over India to see whether we can make it engineering landfills. So our study team is looking at the projects internationally and also what we can offer to India. Okay, so what are your plans in bringing a change in the people's behavior, that particularly in Chennai? The plan to bring a change of the public in general, our target crowd could be the young age, because they are our tomorrow. They will be the targets. So we have all, as I told you, they will be invited to the centers. We will try to bring in some debates onto them to have an environment debate. Select those candidates, award them with certificates or prize monies. We might also try to see some of them getting an international trip to understand what is environment. So these are our targets of getting in with the lower, with the younger mass. So they could be the change, and we want them to be the change for tomorrow. So on the school for a time there, so they have to know about this waste management. Now it will be easier for them in the future to understand what it is. One child can come to you back at home and say, as to their mother, to their parents, what you're doing is wrong. Don't do it this way. It happens today. If you look at, if you go to foreign countries, especially Europe, look at the way the children, they don't throw away anything. Yeah. They keep it in their hand till they find a bin. Okay, they are more better than their parents also, who doesn't want to leave out anything. So I think this audience will be the best for us to make sure that we are not looking that I need to educate this crowd in the 8 varsham atta avan pannitta na vandhi in the tender mutchu poitrenu kediyadhu. This crowd should do it, not for this 8 years beyond. Must be after 15, 20 years, your children, my children should say, this happened during that time, but from there we are doing it. So this is what is the target for us. So, opening a son of the, what happens to the wet and dry waste? Wet waste, as I told you, it goes into a compost plant. Compost plant usually takes a particular time to receive the material, treat it, and then comes out as granules for the agriculture areas. So today that is ready. The compost plants I think 160 MCCs the government has already have. They're planning to come with more. So now these compost plants were operating only for 6 to 8 hours. We have requested the government and they've started extending the time. So must be they'll be working for 16 or 24 hours in certain places. One particular area of Tinagar, which used to generate a huge amount of plastic waste, which used to go to the landfill, today is going to a recycling center and used by Dalmia Cements for their end product. So that's one good thing which has started happening. Horticulture waste, which used to go to the landfill, is now going to the horticulture treatment facilities. So the treatment has started for it. We have coconut shells. Yeah. That's a big challenge because coconut vendors are huge in Chennai. So if more and more these changes, we can create more awareness, then definitely I'm sure the landfills will not have much work to do. So people living in the surrounding areas of the landfill, especially Palikarne, they should be one day happy. They should live like how we are living in other parts of city. So that is our prayers, and we will definitely work hard for those. So waste management பத்தி நீங்க இவ்வளவு சொல்லிருக்கீங்க. So there is another program which is called as Shakti, which is an initiative for the women empowerment. So just tell us about. See, when we went for this tender, we planned ourselves very clearly after being awarded this tender, saying that when I came back to India, talking to people whom we started recruiting at the senior positions, what type of a crowd we can get. What will be the male strength, what will be the female strength.
So we looked at having lady sweepers in the day shift. For the night shift, we'll have male sweepers for security reasons. And battery-operated vehicle, we go with 80% men and 20% ladies. So we targeted first one zone to be 100% women. But slowly we said at least one ward we should. And that's how Shakti was come. They came with that ward with the supervisor, the battery-operated vehicle, the sweepers, everybody happened to be a woman. That made a big noise to us of saying, yes, it can be done. And you won't believe, you can see all these women wearing 100% of uniform. I don't find women in other wards also are wearing the pant to that extent, like what I see here. And it's hats off to the supervisor and her team there. We are now slowly trying to make this more. Otherwise, I will be replacing some supervisors to be women in other wards also. I think they are doing an excellent job. And that's now we can be proud of saying that particular ward is 100% women. So, neenga Chennaiyile irundirkeenga almost ivlo varshama. So, now you have come to this project. So, have you faced any other challenges while pursuing this project? Or as of now, idhuvarikku edhaachum ukkandhu challenges irundhirukka? Okay, definitely, you know, any project is not a project without any challenge. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் கொரோனா டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இத்தனை பேரை ரெக்ரூட் பண்ணி இந்த ஜாபை வந்து நம்ம ரைட் டைமில் ரைட் ஃபேஸ்ட் மேனரில் ஆரம்பிக்கிறதுங்கிறது இட் இஸ் அ மிராக்கிள். இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லணும், அதாவது இந்த 12,000 பேர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே இல்லை. நம்ம என்னதான் வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து எவ்வளோ தான் பெருமிதம் அடைஞ்சாலும் இந்த 12,000 பேரில் இந்த 10,000 பேர் 10,500 பேர் அந்த கிரவுண்டில் இருந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க தான் நம்மளுடைய மெயின் பேக் போன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே கிடையாது. So, really, you know, we are thankful to that particular team of members of our family. Like, நீங்க சொன்ன மாதிரி women, அவங்களுக்கு வந்து இப்போ மாமூட் சொன்ன மாதிரி we are all very happy. அதாவது இங்கே வந்து இவங்க வேலை செஞ்சாங்க, வேலையை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்க அந்த வேலையில் இருந்து அடுத்த லெவலுக்கு அவங்க எப்படி போகணும் அப்படிங்கிறத வந்து எங்கள் கம்பெனி வந்து நாங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு கம்பெனிலேயும் வந்து மேன் ஆஃப் த மந்த்ம்பாங்க, விமன் ஆஃப் த மந்த். அவங்களுக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணுறது, அதை பார்த்துட்டு மற்றவங்களும் நான் இப்படி தான் வேலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூனிஃபார்ம் சொன்னார் இல்லையா, நான் ப்ராப்பராக நான் ஃபுல் யூனிஃபார்மில் இருந்து நான் எல்லாம் பண்ணேன். ஸோ இது கம்பெனியில் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் கோயிங் டு பி இன் ஃப்ரண்ட் ஃபோர்த் இன் ஃபியூச்சர். ஸோ மேன் ஆஃப் த மந்த் அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்கள வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு வந்து படித்தாலாக இருந்தால் நம்ம கம்பெனியில் மொதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வேலை கொடுக்கறது. இப்போ ஈவன் நம்மள்கிட்ட வந்து ஒரு லோ எண்டு ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாங்க, அவன் பிள்ளை படிச்சிருப்பான். ஸோ அவனுக்கு ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இங்கே வேலை கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, வி வில் டேக் தேட் இஸ் இன் டு அ கன்சிடரேஷன். அண்டு ஐம் ஸ்பீக்கிங் டு எவ்ரிபடி, யூனோ. ஸோ தமிழ் தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட கூட நீங்கள் சொல்லி காமிக்கலாம், உங்கள்ட்ட பிள்ளைங்க நல்லா படித்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, மற்ற ப்ராஜெக்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால வி ஆர் ஆல் லைக் அ ஃபேமிலி. த மெசேஜ் இஸ் ஓகே, டெஃபினெட்லி யூனோ, இந்த சிட்டியை வந்து வி வாண்ட் டு மேக் நம்பர் ஒன் சிட்டி இன் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன் சிட்டி இன் இந்தியா. அதே மாதிரி வி வில் மேக் த ஹோல் வி வாண்ட் டு மேக் த ஹோல் ஸ்டேட் லைக் தட். லெட் இட் பி திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர். வி ஆர் ரெடி டு சர்வ் எனி பீப்புள், எனி கம்யூனிட்டி. ஸோ நாங்கள் வந்து இதை 100% இதை சக்ஸஸாக பண்ணி இந்த ஹோல் இதை இன்னும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மன் பண்ணுறது தான் எங்களோட மெயின் இது. With all the satisfaction of our people. So do you have any message to Chennai citizens? We could only say thanks to Chennai, because from the time when we launched, we had lot of support from the public. There were people who brought out the mistakes to us. Mm. I should thank them, because they were the ones who gave us real inputs of saying how we can correct. So my thanks to the entire team of Chennai Corporation, who stood very close to us, giving us all the courage to get in. And for sure, our own staffs, 100% the public of Chennai. And we expect more from the public of Chennai to give us that helping hand to make sure that we are coming out successful for the city. So, இன்னொரு விஷயம் வந்து இப்போ, அதாவது எங்களுடைய நன்றியை வந்து நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் நன்றியை சொல்லணும்.
ஸோ அவங்க வந்து இதை ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் ப்ராஜெக்டாக பார்க்காம ஒரு முக்கியமான ஒரு கடமையாக நினச்சி அவங்க இதை பண்ணது வந்து தமிழ்நாடு அரசுக்கு கண்டிப்பாக எங்களுடைய நன்றி கடன்பட்டிருக்கிறோம். ப்ளஸ் ஐ மீன் எங்களுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ப்ளஸ் பப்ளிக், சென்னை பப்ளிக்குக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம எல்லாம் பண்ணி அவங்களுடைய முயற்சி இல்லாமல் எங்களால் சக்ஸஸாகவே இருக்க முடியாதுங்கிறத ஒரு கடைசியாக சொல்லி, ஸோ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கிறோன்னா நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. கண்டிப்பாக சார். ஸோ தட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ போத். ஸோ நிறைய விஷயம் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ மூலயமா ஆப்வியஸ்லி உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு நாங்களும் ஆசைப்படுறோம். ஸோ கண்டிப்பாக இது 8 இயர்ஸ் இல்லாமல் இன்னும் தொடர்ந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணு, ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சென்னை மட்டும் இல்லாமல் ஃபுல் இந்தியாவே வந்து நீங்கள் சொன்ன அப்படி ஒரு கிளென்லினஸ் ஆன ஒரு இந்தியாவை மாறும்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.